அந்த அக்கா தான் வந்து இப்பெல்லாம் சுற்றி காமிச்சுருக்கிறாங்க. அப்படியே மொத்தமாக பார்த்தா பாதி ஊர் இங்கே தான் இருக்குது போல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒருவேளை மிஸ் ஆனால் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் எங்கள் ஊர் தமிழ் டெக் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் தேடணும். ஏன்னா போக போக போயினே இருக்குது. இது ஃபார்பிடன் சிட்டியா இல்லை ஃபார்எவர் சிட்டியா அப்படின்னு தெரியல. காலை வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இதே ஹோட்டலில் வந்து வந்திருக்கோம். ஸோ இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஆம்லேட் அந்த இது. அதே போல் ரூஸ்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கேக், ஃப்ரூட்ஸ், பொட்டேட்டோஸ் என்னென்னா நான்வெஜ்ஜை வந்து நீங்கள் நம்பி எல்லாம் சாப்பிட முடியாது வெளியில், எக்ன்றதுனால மட்டும் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிராண்ட் கன்கார்டியா ஹோட்டல் அப்படின்றது தான் இந்த ஹோட்டலுடைய பெயர். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் சில் கிளைமேட்டாகவும் இருக்குது. பட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெயில் இந்த மாதிரி கிளைமேட் கொஞ்சம் சில்னஸோட இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி இருக்குது ஹோட்டல். இதுதான் ரொம்ப பெருசாக தான் இருக்குது, பட் நம்ம 5th ஃப்ளோர் தான். ஸோ அதுக்கு மேலே இன்னும் போகல, மேபி ஈவினிங் டைம் கிடச்சா போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான காரும் வந்து இங்கே லைன் கட்டி நின்றுட்டுருக்கு. இப்போ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய கார், எல்லா பிராண்டு மொத்தமாக நீங்கள் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா ரேஸ் கார்லேருந்து காலையிலே அப்படின்னு ஒரு சவுண்டோட ஒரு காரும் போச்சு. தொப்பி கிப்பி எல்லாம் போட்டு ஃபாரினர்ஸ் வந்துருக்குறாங்க. இப்போ நம்மளும் ஃபாரினர்ஸ், நல்லா இருக்குல்ல கேட்கும் போது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்த இடம். ஸோ 10:30 ஆகும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரயில்வே மியூசியம் டைம் கிடச்சி அங்கே போகலாம். பட் ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ப்ளாகும் எடுத்துட்டுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா குனமென் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். இந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பாரம்பரியம் நம்ம ஊர்லேயும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான இடம் இது. பீஜிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கிள்ஸ் மூலியமாக வந்து பிணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2 அந்த சர்க்கிள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா. ஸோ கொஞ்சம் வெளியில் போக 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 வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் குறையும், இருக்கிறதுக்கான அந்த செலவுகள் வந்து குறையும் அப்படின்றாங்க. பட் ரோடு அவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் டைரெக்டாக இந்த சைடு வந்து விஐபி என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. நேஷனல் மியூசியம் ஆஃப் சைனா, சைனாவின் தேசிய அருங்காட்சியகம் தமிழில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே போக முடிஞ்சால் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த சைடு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் பின்னாடி இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு சில மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம், ஏஷியன்ட் கான்ஃபரன்ஸ். அந்த சைடு இன்னும் ஸ்கொயர் பில்டிங் இதெல்லாமே இருக்குது. இந்த இடம் பார்க்கணுன்னு வந்தோமோ கிட்டத்தட்ட அந்த இடம் வந்துட்டோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்ககிட்டயும் வந்து நான் என்னன்ட்டு ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் குட்டி பண்ணு, செம க்யூட்டாக இருக்குது. சைனாவில் எதுக்கு பார்க்குறோமோ இல்லையா, இந்த குட்டி பசங்க குட்டி பொண்ணுங்கள்லாம் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. எஸ், இந்த இடம் தான் ஃபார்பிடன் சிட்டி. ஃபார்பிடன் சிட்டி ஃபார்பிடன் கிங்டம் மூவிக்காக நான் பார்க்குறேன். ஸோ உள்ளே போயிட்டு அதே இங்கே பாருங்கள், சைனா ஃப்ளாகு, ஸ்ரீலங்கான் ஃப்ளாக். ஸோ இந்தியாவோட ஃப்ளாக் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. க்ளோஸ் அப் பழமை மாறாத பழைய கட்டிடங்கள் அப்படியே இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டம் செம கூட்டமாக இருக்குது. 1406 கட்டின பில்டிங்காக இது. ஸோ அப்போருந்து இப்படியே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில ரெனோவேஷனும் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக. பட் ஸ்டில் கிட்டத்தட்ட ஒரு 600 மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஒன் வே நார்த் பவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கு இந்த இடத்துல. இந்த குழந்தை பாருங்கள் வந்ததுக்கப்புறம் ஒய்டாங்கல்ல எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஒரு சுற்றி 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 அதுக்குள்ளே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேஸ்கெட் பால்லாம் வச்சுருக்காங்க. இதோ அந்த அக்கா தான் வந்து இப்போலாம் சுற்றி காமிச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து நம்ம ஃபார்பிடன் சிட்டிக்கு உள்ளே போகலையாம், இதெல்லாமே வெளியில் இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ தான் வந்து நம்ம வெளியே உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போகலாம், உள்ளே தெரியுதா? ஃபார்பிடன் சிட்டி
வந்தாச்சு. அப்படியே மொத்தமாக பார்த்தா பாதி ஊர் இங்கே தான் இருக்குது போல், அவ்வளோ கூட்டம் இருக்குது. எங்கே போன மொட்டன் அது இங்கே இருக்கிறது, பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கூட்டமாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் அதே போல் கூட்டமாக இருக்குது, சேர்ந்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மிஸ் ஆனால் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் எங்கள் ஊர் தமிழ் டெக் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் தேடணும். இவ்வளோ கூட்டம் வருது, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தான் வருவாங்கன்னு கேட்டால் 80,000 பேர். வந்து பாஸ்போர்ட் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க செக்கின் அப்போ, பட் நம்மக்கிட்ட கேட்கல. ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம், ஏன்னா போக போக போயினே இருக்குது. இது ஃபார்பிடன் சிட்டியா இல்லை ஃபாரவர் சிட்டியா அப்படின்னு தெரியல அந்தளவுக்கு. சுற்றி காமிக்கிறோம். ஸோ இதுதான் ஃபோட்டோ. நம்ம எல்லாரையுமே ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்மளை எவனோ ஒருத்தன் ஒரு கரெக்டான ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து சிங்கம், சிங்கத்தோட இது. ஆஃப்ரிக்காவில் இருந்த சிங்கத்தோட இது எடுத்திருக்காங்க, சைனாவில் சிங்கம் இல்லைன்றதுனால. இதில் ரெண்டு இருக்கான், ஒன்று வந்து ஃபீமேல் இன்னொன்று வந்து மேல். ஸோ மத்தப் ஆத்மியும் ஔரத் ஹை, ஐஸா போல் ரஹே ஹோ, தோ ஹை, தோ ஹை. ஹாஂ, ஸோ இதை பார்த்துக்கலாம். ஜரா கமெண்ட் கர்கே பதானா இஃப் யூ ஸ்பீக் ஹிந்தி. தோ யே தேகோ தோஸ்தோ, கிட்னி செம்ம கியூட்டான பொண்ணு. உள்ளே வர வர ஒரு ஒரு பில்டிங்காக இருக்குது. இதுதான் வந்து லொக்கேஷன் பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு வைட் ஆங்கிள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். இதுக்கே ஒரு லைக் பண்ணணும். ஏதோ தாங்க தாங்கன்றாங்க, ஒன்றுமே புரியல. ஸோ அந்த இந்த குழந்தைக்கு பாருங்கள், கையில் வந்து கட்டுறதுக்காக இது வச்சுன்னுக்குறாங்க. ரெண்டு குழந்தைங்களும் எகிரி குச்சின்னு குழந்தைங்க மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால கையில் வந்து அந்த கட்டுறதுக்கு அவர் கையில் தொங்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேர் கையிலையும். செம இது பாதுகாப்பை உறுதி பண்ணுறதுக்கு, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இந்த ஃபார்பிடன் சிட்டிலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பில்டிங் அப்படின்றது இது தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து இத்தனை காமிச்சிட்டே வந்தோம், திரும்பவும் இங்கே ஒன்று இருந்தது. ஸோ இதுதான் பெரியதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுபோல் இருக்கிறதுல ஹையஸ்ட் பில்டிங் இது தான். இதுக்கு பின்னாடி இன்னொரு 7 இருக்கா, மொத்தம் 14 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 14 இதுதான் வந்து ஹையஸ்ட். இந்த பீஜிங் சிட்டியை உருவாக்கும் போது, இந்த கிங்டம் உருவாக்கிருக்கும் போது மொத்தமாக இருக்கக்கூடிய 14 எம்பரரும் வந்து இங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓவரால் சிட்டியை வந்து இந்த இடத்துல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து பக்கம் பார்த்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்சைட்ல ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லையும் வந்து பிரின்சஸ் இருக்கக்கூடிய ராஜா இருக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்கு. எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். உள்ள வர 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 இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் சென்டர்து, ரொம்ப ஹைட்டுன்னு சொன்னோம். அதுக்கப்புறமும் இங்கே இன்னும் நிறைய இருக்கு ஸ்பெஷலைஸ்டாக. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக ஒரு ஹைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க பில்டிங்ஸ். ஸோ ஃபார்பிடன் சிட்டி ரொம்ப பெருசு, வர்றதாக இருந்தால் சாப்பிட்டுட்டு வாங்க மறக்காம, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மொத்தம் எத்தனை பேலஸ் இருக்குது, வெஸ்டர்ன் 6 வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது போல் மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை போட்டிருக்காங்க. இதுதான் ராணியோட சோஃபான்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு சில அவங்க யூஸ் பண்ண பொருட்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண இன்னும் ஒரு சில பொருட்கள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்க யூஸ் பண்ண பெட்டு வந்து இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கோம். அது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க, நம்மளுக்கும் சேர்த்து ஃபாரினர்ஸ். ஸோ ஃபாரின் யூகேயா யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கையிலும் ஒரு டேக் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு நம்பர். வந்த உடனே எல்லாம் அவங்க நம்பர் சொல்லுங்கள் எல்லாருமே இருக்கீங்களான்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடாமல் 1, 2, 3 சொல்லி 20 பேரும் 20 நம்பர் சொல்கிறாங்க. நடுவில் ஒரு நம்பர் மிஸ்ஸிங்னு உடனே அவர் எங்கே அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. ஸோ நல்ல விஷயம்தான், தேடுறதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடியை தூக்கிட்டு சுற்றிடுறாங்க. ரெண்டு பேர் ஆளை காணோன்னு சொல்லி அவங்களுக்காக உக்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னுமே காணோம். கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆமாப்பா, ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம், என்ன போ வாங்க போகலான்றாங்க. 1.5 மணி நேரமாக காணணும். ஸோ இந்த கற்கள் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லலாம், நம்ம ஊரில் இருக்கிற கல்லடா நம்ம பார்க்காத கல்லா அப்படின்றது போல், பட் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ கூட்டம் வருது, வெளியிலேருந்து இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. பட் எல்லாத்தையுமே சேர்த்து செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பேர் தான் ஷின்ஷா பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பார்க்கும் எப்படி கீழேருந்து மேலே ஏறுறதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எல்லாருக்கும் செம்ம கால்வலி. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே போவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. டைம் கரெக்டாக வந்து 12:30 ஆகுது, 12:30. செம்ம வெயில், பட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால வந்து பரவாயில்ல. நண்பர்களே, ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு, இதுதான் வந்து கேட்டு ஒரு வழியாக பார்த்து எல்லாத்தையுமே முடிச்சு நடந்து வந்துட்டோம். கித்தலாம் கிலோமீட்டர் சோகா 3-4 கிலோமீட்டர் நடந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
நதிக்கரை ஊர் அப்படின்னு ஒரு பாட்டு வர்ற மாதிரி அப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த பஸ்ஸு பாருங்கள், எலக்ட்ரிக் பஸ்ஸு எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக அது வர 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 இதுவும் வளைஞ்சிடுது. நல்லா கிளீனாக கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோடு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. அதே போல் சைனாவில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு குப்பை ரோட்டில் இருக்குது. டஸ்ட்பின் பக்கத்தில் இருந்தால் எடுத்து போகலான்னு பார்த்தா டஸ்ட்பின் இல்லை. ஸோ நம்மளை விட்டுட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. இது ஏதோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஹாங் கியோ பர்ல் மார்க்கெட்ஸ். வெளியிலே ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் கேஜெட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லாட்டி சென்ஷனில் வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடை தான் இருக்குது. ஸோ அதே போல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், லைட்டிங், ஸ்டூடியோக்கு வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்த லைட்டிங் அது தான், பெரிய லைட். ஸோ அது நல்லாயிருக்கு. முகல் தர்பார் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருக்கு. நல்ல விஷயம் என்னென்னா, தேடி தேடி வந்து எல்லாம் இந்தியனே மில் கிடைக்குது. சைனீஸ் ட்ரை பண்ணலாம்னா ட்ரையே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். மெக்டானல்ஸும் இருக்குது, கேஎஃப்சியோட இன்னொரு வெர்ஷன், கேஎஃப்சிக்கு தூசரா வெர்ஷன் கேப்பி. யாராச்சும் சைனாக்கு வந்தீங்கன்னா இதுதான் கேஎஃப்சி நம்பி ஏமாந்துரா. அதிங்கோ சுற்றி எல்லாம் பயங்கரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க சாப்பிட்றதெல்லாம். எல்லாருக்கையிலும் இந்த குச்சி இருக்குது, நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், குச்சி கையிலே நிற்கல, அதனால கையிலே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ நூடுல்ஸ் அது இதுவும் கொண்டு வந்தாங்க, சாப்ஸ்டிக்கோட. 10,000 ரூபாய்க்கு வந்து 3 பேஸ் வாங்கியிருக்கோம், அதாவது ஒருத்தருக்கு 3,300 ரூபாய் கணக்கில் ஒரு பேக். என்னென்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 10,000 ரூபாய் சொன்னாங்கன்னா நீங்கள் 1,000 ரூபாய் கேளுங்க, நீங்கள் சொல்கிற வேலைக்கே தந்துடுவாங்க, கேட்டு வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிளான இடம். வேறு ஒரு கடைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தும் மீ ஸ்டோரை விடாமல் நம்ம ஆளுங்க பார்த்துட்ருக்காங்க. லிஸ்ட்டு பூரா ரொப்பி ரொப்பி வச்சுருக்காங்க மீ ஸ்டோரில் வாங்குறதுக்கு. பிகாஸ் என்ன சொல்கிறது, பவர் பேங்க், சூப்பர் ஃபாஸ்ட் பவர் சார்ஜிங் பண்ணக்கூடிய பவர் பேங்க்லேருந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. பார்க்கலாம், நமக்கும் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா சேனலுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு இங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ ஷோமி ஸ்டோரில் எதுவுமே வாங்கலை கடைசியில், பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டு வேல்யூ செம அதிகம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 1 ஸ்கொயர் ஃபீட் 1,000 US டாலர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 67,000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம அதிகமாக இருக்குல்ல. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சு நார்மலாக எவ்வளோ போயிட்டுருக்கு, இல்லை ஹையாக எவ்வளோ போயிட்டுருக்கு, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் போயிட்டு வந்தோம், படுத்துட்டேன் கொஞ்ச நேரம். ஸோ இப்போ 6:30, 7 o'clock வந்து ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருக்காங்க 7 o'clock கிளம்புறதுக்கு. சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு புது விதமான ஹோட்டல்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கான டிரைவ் பண்ணி இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு போகலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டுருக்காங்க, இந்தியாவிலேருந்து ஒரு 20 பேர் வந்திருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். எல்கே மால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட போகிறோம். சைனீஸ் ஹாட்ஸ்பாட், அதாவது சூடாக இருக்கக்கூடிய சட்டி அப்படின்றது தான் பேர், ஹாட்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் ஒரு சூப் கொடுத்துருந்தாங்க, நல்லா இல்லை. மற்றதெல்லாம் இது சிக்கன் நான்வெஜ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே சிக்கன் தான், மெலிசான லேயரில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. சென்டரில் இருக்கிறது தான் ஹாட்பாட், சுட சுட இருக்கும், 4 ஃப்ளேவர் இருக்கும். அந்த 4 ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹாட் டொமேட்டோ, இல்லாட்டி வந்து ரொம்ப காரம், இல்லாட்டி வந்து இன்னொன்று சீ சாஸ், இது போல் இருக்கும் வெஜ் சாஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ டிப் பண்ணி சாப்பிடணும், நூடுல்ஸாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ நூடுல்ஸ் எப்படி செய்கிறாங்கன்றதையும் பாருங்கள். லைவாக நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் காமிக்கிறாங்க, ஒரு சில டான்ஸஸ் ஆடி உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி விசிறி நமக்கு ஒரு மெடிசாக இருக்கக்கூடிய மாவை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பயங்கரமாக செஞ்சாங்க. செய்துட்டு ஒரு செம டான்ஸும் பார்த்த மாதிரி இருந்தது, அதில் நமக்கு நூடுல்ஸும் பண்ணிட்டாங்க. செய்த அந்த நூடுல்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ மெலிஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து மெலிஸ் பண்ணாங்க, ப்ரொஃபஷனலாக பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹாட்பாட்டில் வந்து அழகாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு டொமேட்டோ ஹாட்பாட் வந்து ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தது, மற்றது மூணுமே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம்னு நினைக்கிறோம், காரம் ஓவராகவும் இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த ஹாட்பாட்டை பற்றின என்னுடைய சின்ன ரிவ்யூ. உங்களுக்கு எது பிடிக்குதுன்றதையும் பாருங்கள், பாருங்கள் எந்தளவுக்கு வந்து அது வெந்துட்டு இருக்குன்றதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும்.
கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும், அழகாக வந்து அது ஈஸியாக அந்த டேஸ்ட் வந்து அதில் அப்சர்வ் ஆகிடுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு, அப்படியே வெளியே போகலாம். என் வ்ளாக்லாம் வருவீங்களா? ஸோ ஏற்கனவே போனது போல் சாப்பாடு பார்த்துருப்பீங்க. என்னென்ன சாப்பாடுன்னு எனக்கே உண்மையிலே தெரில. அண்ணாவும் சாப்பிட்ருக்காரு, எப்படி இருந்தது உங்கள் சாப்பாடு? எல்லாத்துக்கும் இப்படி நேராது, ஆனால் நான் உக்காணந்தான் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேன். எங்களுதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பன்னு, அதுக்கப்புறம் ரொட்டி, இதே தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எது நடுவில் வச்சுருந்தாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுவில் 4 சாஸ் வச்சுருக்காங்க. காரம், டொமேட்டோ, அதே போல் பிளாண்டு, இன்னொன்று வந்து சீ, இதில் போட்டு எடுத்து முக்கி கொஞ்சம் நேரம் வேக வச்சு சாப்பிட்றாங்க. நமக்கு ஒத்துக்கவே இல்லைப்பா. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டேன், அப்படியே வச்சுட்டேன். நான் சாப்பிட்டது எல்லாமே கள்ளக்கொட்டை, அதுக்கப்புறம் முறுக்கு, இது மாதிரி 2-3 இருந்தது, அதான் சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா மட்டும் சாப்பிடுங்க, இல்லாட்டி நம்ம சாப்பாடு என்னவோ அதை சாப்பிடுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ நைட்டு ரொம்பவே லேட் ஆகிடுச்சிங்க, 3:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ப்ளாக் நைட்டு கண்டினியூ பண்ண முடியல. பட் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 தான் எழுந்தோம், பிகாஸ் தூங்கினது 4 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரொம்ப எல்லாம் கிடையாது, ஃப்ரூட்ஸ் அதே தான். ஸோ அந்த ஃபுட் வச்சு காமிச்சிட்றேன். ஸோ அது சாப்பிட்டுட்டு வந்துட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை காஸ்ட்யூம் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ நேராக வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நேராக ரியல்மி எக்ஸ் உடைய லான்ச் இவெண்ட்டுக்கு போகலாம். வித்தியாசமான ஒரு பிளேஸோட கார்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எவ்வளோ நீட் நீட்டாக இருக்கு பாருங்க. இங்கே நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க நிறைய, இது நம்பர் கூட சைனீஸ் தான் இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, பட் பிராண்ட் எதுன்னு எக்ஸாக்டாக தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ தான் வந்து 800,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரியல்மி எக்ஸ். ஸோ என்னோட வீடியோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணார் அண்ணன் தான். ஸோ தீஸ் ஆர் த எக்யூப்மெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது, கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான். ஸோ அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, பட் தெரியாதவங்களுக்கு இதுதான் பம்பிள் பீ. ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் சூப்பராக வர்ற ஒரு இடம், ஒரு பொம்மைன்னு சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் வர்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர். சாப்பாடு வாங்கியாச்சு, பட் ரொம்ப பசிக்குது. பிகாஸ் டைம் வந்து 10:30 ஆகுது, மதியானமும் சரியாக சாப்பிடல, உங்களுக்கு தெரியும் காலையில் சரியாக சாப்பிடல, எல்லாம் ஃபுல்லாக ஒரு ஸ்மெல்லோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போயாச்சும் போய் கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியுதா பார்க்கலாம். ஸோ இந்த வ்ளாக் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இந்த வ்ளாக் முடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று ஃபுல்லாக நிறைய ட்ராவல், அதே போல் பல விதமான விஷயங்கள் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்து தூங்கிட்டோம். பிகாஸ் காலையில் 5 அலர் வச்சு எழுந்திருக்கேன், ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனாக்கு போக போகிறோம், பட் அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வ்ளாக் வரும். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வரக்காம ஒரு லைக் கொடுங்க, ஒரு நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு புது ப்ளாகில் உங்களுக்கு புன்னை விடணும், புத்துணர்ச்சி விடணும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல உலகங்கள்.